ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குவை தமிழ் சேனல் இந்த வீடியோவில் குவைத்துக்கோ இல்லை மற்ற நாடுகளாக இருக்கட்டும் பொதுவாக வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச நான் வந்தப்போ எனக்கு நடந்த விஷயங்களை வந்து எனக்கு நடந்த அனுபவங்களை வந்து ஒரு சில டிப்ஸ் அதாவது நிறைய அதிகமாக இல்லாமல் ஒரு சில டிப்ஸு ரொம்ப முக்கியமான டிப்ஸு இதை வந்து உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸுகளில் ஒரு சில இது தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில இது தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் புதுசாக முதல் முறையாக நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக வந்து நான் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்காக வந்து ப்ராப்பர் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ரெடியாகி இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணலை என் மனசில் தோன்ற விஷயங்களை நான் வெளிநாட்டுக்கு முதல் முறையாக வேலைக்கு வரையில் எனக்கு நடந்த அனுபவங்களை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக வர்றவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஓகே வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறதில் விட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் நான் சொல்ல போகிறது ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்க போகிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃபஸ்ட்டு தடவையாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க வேலைக்கு அப்படின்னா வந்து எனக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் நண்பர்கள் அந்தளவுக்கு சரியாக எனக்கு வந்து வழிமுறையெல்லாம் ஐடியாலாம் கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் பிடிச்சிருந்துச்சு இன்னும் இது நிறையா சொல்லுங்கள் இது சம்மந்தமாக அப்படின்னு சொன்னிங்கன்னா அடுத்த வீடியோவும் அப்லோடு பண்ணுறேன் இதில் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் விஷயங்களை சொல்கிறேன் ஓகே வெளிநாட்டுக்கு நீங்கள் முதல் முறையாக வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய விசா பாஸ்போர்ட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரிஜினல் இல்லாமல் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஜெராக்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் பயன்படும் நீங்கள் ஓட்டுநர் வேலைக்கு வந்தீங்கன்னா ஒரிஜினல் லைசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரிஜினல் லைசன்ஸு கோய்த்துக்கெல்லாம் வரதா இருந்தால் அவசியம் தேவைப்படும் கோய்த்துக்கெல்லாம் மற்ற நாடுகளுக்கும் தேவைப்படும் ஏன்னால் வந்து இங்கே லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அதனால் அவசியம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸில் ரெண்டு ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்து ப்ரிப்பேராக ஒரு ஃபைல் வாங்கி ஒரு கவரில் போட்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து இந்த இடத்துல ஒன்று அந்த இடத்துல ஒன்றுன்னு வைக்காமல் ஒரே ஒரு ஃபைல் வாங்கி ஒரு பத்து ரூபாய்க்கு அந்த ஃபைலில் எல்லாத்தையும் வச்சு ப்ரிப்பேராக பக்காவாக வச்சுக்கோங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் மறதி இல்லாமல் எல்லாத்தையும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்கேஜ் லக்கேஜ் விஷயம் லக்கேஜ் உங்கள் நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டுக்குன்னு இவ்வளோ இடம் தான் கொண்டு போகணும் இவ்வளோ சைஸில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள்லாம் வந்து அந்த டிக்கெட்லேயே சொல்லியிருப்பாங்க நீங்கள் லக்கேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வீட்லேயே ஒரு தடவை வெயிட் போட்டு பார்த்துக்கோங்க சைஸ் அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு சைஸ் இருக்கா அப்படின்னா அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா சைஸும் பெருசாக இருக்கக்கூடாது வெயிட்டும் அவங்க குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும் சைஸும் அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கணும் அதனால் வெயிட்டு சைஸு ரெண்டுமே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே செக் பண்ணி ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க அதே மாதிரி லக்கேஜ்லேயே அளவுடு லக்கேஜ் நாட் அளவு லக்கேஜ்லாம் இருக்குது அது எப்படின்னா வந்து ஒரு சில பொருட்கள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விமானத்தில் கொண்டு செல்றதுக்கு அந்த மாதிரி பொருட்களை விமானத்தில் அந்த கூர்மையான பொருட்கள் அப்புறம் லிக்விட் ஐட்டம் இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் விமானத்தில் கொண்டு செல்றதுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள் அந்த பொருட்களை தவிர்த்துருங்க இதுவும் இல்லாமல் ஒரு சில நாடுகளுக்கு போறீங்க வெளிநாட்டுக்கு அப்படின்னா அந்த நாட்டிலேயே தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கும் அந்த மாதிரி பொருட்களையும் தவிர்த்துருங்க இப்போ குவித்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பன்றி சம்மந்தப்பட்ட பன்றி தோலில் தயாரித்த பொருளோ இல்லை பன்றி கறியோ இந்த மாதிரி இல்லை வெத்தலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள் நாட்டில் தடை நீங்கள் எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருட்களையும் தவிர்த்துருங்க விமானத்தில் என்னென்ன பொருட்கள் கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் கவனித்து அந்த பொருட்களையும் தவிர்த்துருங்க லக்கேஜில் ஏன்னா சில பேர் நிறையா பேர் வந்து ஒரு நாட்டில் என்னென்ன பொருட்கள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு தெரியாமல் அந்த பொருளையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பி அப்படியே ஃப்ளைட் ஏர்போர்ட்லேருந்தே ரிட்டர்ன் போன கதையெல்லாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வந்து அந்த நாட்டில் இந்த பொருள் கொண்டு போனால் தடை செய்யப்பட்ட பொருளாக இல்லை அனுமதி உள்ள பொருளான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பொருட்களை பேக்கேஜில் வச்சு கொண்டு வாங்க ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு புதுசாகிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அதே மாதிரி விமானத்தில் கொண்டு செல்கிற அளவு லக்கேஜை பொறுத்த வரைக்கும் பக்காவாக ரெடி பண்ணி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வச்சுருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் லக்கேஜில் உங்களுடைய பேக்கில் கண்டிப்பாக உங்களுடைய பெயரோ அடையாளமோ எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நிறையா பேர் உங்கள் லக்கேஜ் மாதிரியெல்லாம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ குழம்பி நிற்கக்கூடாது ஏன்னா ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூறு நானூறு எல்லாம் வர்ற இதில் வந்து ஒரே மாதிரி பேக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பெயரை எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது வந்து பெயரோ ஃபோன் நம்பரோ ஏதோ ஒன்று பேக்குக்கு வெளியில் லக்கேஜுக்கு வெளியில் எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க நல்லா பேசுவாங்க ஏர்போர்ட்டில் பக்கத்துலேயே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க நல்லா பழகுவாங்க கடைசியாக கிளம்புறப்ப சொல்லுவாங்க இந்த லக்கேஜை மட்டும் கொண்டு வாங்களேன் நான் வந்து அங்கே கோயித்து ஏர்போர்ட்டில் வாங்கிக்கிறேன் இல்லை நீங்கள் கோயித்துன்னு வேறு எங்கே போனாலும் சரி எந்த ஃப்ளைட்டில் போனாலும் சரி நான் இறங்குற இடத்துல வந்து வாங்கிக்கிறேன் நீங்கள் ஒரு லக்கேஜி தானே கொண்டு போகிறீங்க கொஞ்சமாக இந்த லக்கேஜையும் உங்கள் இதிலேயே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வந்து அந்த மாதிரி நபர்களை தவிர்த்துருங்க அந்த மாதிரி லக்கேஜ் கொண்டு போகிறதையும் தவிர்த்துருங்க அடுத்தவங்க ஆயிரத்தெட்டு சொன்னாலும் லக்கேஜை யாருக்கிட்டையும் ஏர்போர்ட்டில் வச்சு வாங்கவே வாங்கி நான் கொண்டு வந்து தர்றாங்கன்னு வாங்காதீங்க அதில் வந்து சிக்கலில் பிறகு மாட்ட போகிறது நீங்களாக தான் இருக்கும் ஏன்னா வந்து அதில் வந்து மற்ற பொருட்கள் போதை வஸ்துக்கள் இந்த மாதிரி இத்தியாதி பொருட்கள்லாம் வந்து கொடுத்து கூட நீ விவரம் தெரியாமல் வாங்கி சரி நல்லா பழகுறாரே நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கலில் முடியும் யாருக்கிட்டையும் எந்த லக்கேஜும் வாங்கவே கூடாது இதை மைண்டில் ஏற்றிக்கோங்க அதே மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து இங்கே இறங்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட போடிங் பாஸை கீழே தூக்கி வீசாதீங்க போர்டிங் பாஸை பத்திரமா வச்சுக்கோங்க ரூமுக்கோ இல்லை நீங்கள் தங்குற இடத்துக்கோ வந்ததுக்கப்புறம் கிழிச்சு போட்டுருங்க ஏன்னா போர்டிங் பாஸ்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் உங்களுடைய அத்தனை டீட்டெயில்ஸும் உங்களுடைய போர்டிங் பாஸில் அடங்கியிருக்கும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் முத கொண்டு ஏன்னா பே நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலயமா டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் முத இருக்கும் பிறர் வந்து உங்கள் போர்டிங் பாஸ் எடுத்து தவறுதலாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பெரிய இஷ்யூ ஆனிச்சு போர்டிங் பாஸ் வந்து கீழே போட்டு அது கிடக்கிற போர்டிங் பாஸில் பூரா அவங்களோட டீட்டெயில்ஸை திருடுறாங்க அப்படின்னு போர்டிங் பாஸை கீழே போட்டுடாதீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் எனக்குமே இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் அந்த கோவத்துக்கு வந்து இறங்கியில ஏர்போர்ட்டில் சொல் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்டெல்லாம் ஏர்போர்ட்டில் ஃப்ரீ ஃபோன் இருக்குது ஃபோன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோயத்தில் வந்து இறங்கணுன்னு நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டேன் பத்து தடவை ஃபோன் போட்டும் ஃபோன் எடுக்கல என்ன காரணம் நான் செஞ்ச தவறு என்னென்னா எனக்கு இங்கேருந்து கொடுத்துருந்த நம்பர் என்னென்னா ப்ளஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி கோயத்தோடய ஃபோன் நம்பர் எட்டு நம்பர்கள் வரும் இந்த எட்டு நம்பரும் கூட நம்பரும் சேர்த்து எழுதி கொடுத்துருந்தாங்க அந்த நம்பரை திரும்ப திரும்ப போட்டு பார்த்தேன் கோயித்து ஏர்போர்ட்டில் எடுக்கலை என்ன செய்யணும்னா ஏர்போர்ட்டில் த நம்ம இந்தியா ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் எந்த ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் உலகத்தில் முன்னாடி உள்ள கோடு நம்பரை போடக்கூடாது வெறும் ஃபோன் நம்பர் என்னவோ அதை மட்டும்தான் போடணும் நிறைய பேர் தெரியாமல் அந்த கோட் நம்பரையும் சேர்த்து போட்டு என்னடா ஃபோன் போகலே ஃபோன் போகலையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அனைத்து ஏர்போர்ட்லேயும் வந்து இலவச ஃபோன் வசதி இருக்கும் பயன்படுத்திக்கோங்க ஆனால் அந்த நாட்டுக்கு என்ன நம்பரோ ஃபோன் நம்பரோ அதை மட்டும் போடுங்க கோட் நம்பர் போட வேணாம் இது ஒரு தவறு நிறைய பேருக்கு நானே வந்து நிறைய தடவை நான் ஃபஸ்ட்டத்தில் வர்றப்போ நானே வந்து கொஞ்சம் தடுமாறி இருக்கேன் அதனால் வந்து ஃபோன் நம்பரு ஃபோன் பண்ணிக்கலாம் ஏர்போர்ட்லேருந்து கோயத்தாக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் ஆனால் அந்த ஃபோன் நம்பர் மட்டும் போடணும் ஃபோன் நம்பரு போட வேண்டிய போடக்கூடாது ஓகே அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன மருந்து தேவையோ ஏன்னா வந்து நீங்கள் ஒருன்னு ஒரு நம்ம ஊர்லேருந்து வேறு நாட்டுக்கு போகிறீங்கன்னா கிளைமேட்டு ஒத்துக்காமல் கொஞ்சம் உடம்பெல்லாம் சரியில்லாமல் ஆகும் கொஞ்சம் கிளைமேட் ஒத்துக்காம என்ன சொல்கிறது காலநிலை மாற்றங்கள்னால உடம்பு கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தைலம் தேவைப்படுதா மாத்திரை தேவைப்படுதா தலைவலி மாத்திரை தைலம் இதெல்லாம் அவசியம் எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் உங்கள் முக்கியமானது சளி பிடிக்கிறதுக்கு ஜொரம் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கண்டிப்பாக லக்கேஜில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் அந்த நீங்கள் கொண்டு போகிற மருந்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தடையும் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அந்த நாட்டில் அந்த ஒரு சில மருந்து பொருட்கள்லாம் தடை செஞ்சிருக்கலாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மருந்து பொருட்கள்லாம் தடை செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த நாட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடாதுன்னு அதனால் வந்து அந்த நாட்டில் இதற்கு அனுமதி உண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மருந்து பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் செய்யணும் நீங்கள் நண்பர்கள்டையோ இல்லை தெரிஞ்சவங்கள்கிட்டயோ அந்த நாட்டோட கிளைமேட்டு இப்போ எப்படி இருக்குது குளிர் காலமாக வெயில் காலமாக இதை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே குளு காலம்னே எனக்கு தெரியாது ஆனால் குழுவுரோன்னு சொன்னாங்க கோயத்தில் வந்து விட 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 விடன்னு நடுங்கிட்டேன் ஜாக்கெட்டு கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க ஜெர்கின் ஒன்று கண்டிப்பாக ஒன்று லக்கேஜில் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வர்றப்போ அப்படியே கிளைமேட்டை பற்றி விசாரிக்காமல் நான் வந்து இறங்கினதுனால நான் ஆடிடுச்சு இப்போ வந்து கோயிலில் குளிர்காலம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் கோயத்துக்கு வர்றவங்களுக்கு இது குளிர்காலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அந்த நாட்டோட கிளைமேட்டை ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி உங்கள் நண்பர்கள்ட்டையோ இல்லை நெட்லேயோ ஏதோ ஒரு விதத்தில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க கிளைமேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தடவை போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே போய்க்கோங்க ஏன்னா ஏகப்பட்ட ப்ரொசீஜர்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே போய்க்கிறது நல்லது அதே மாதிரி நான் கோயத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே ஃப்ளைட்டை விட்டு இறங்கவுமே முதல்ல எனக்கு ஞாபகம் வந்தது வீட்டு ஞாபகம் தான் என்னடா இது வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும் என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு வீட்டு ஞாபகம் தான் வந்துச்சு பர்ஸ்னால் நைட் டைம் வந்தேன் ஒரு பத்து மணிக்கு வந்து தூங்கிட்டேன் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தா தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஒரு வித்தியாசமான இடம் புது இடம் அதனால் வீட்டுங்க ஞாபகம் வந்துச்சு எட்டு வீட்டுக்கு ஞாபகம் வந்துச்சு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு சில அதாவது பக்கத்தில் நண்பர்கள் இருந்தாங்க ஒரே ஒரு நண்பர் இருந்தார் அவரும் டியூட்டிக்கு போயிட்டார் என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாருக்குமே வர்றது புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இந்த சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கும் அமையும் அதனால் ஊரில் இருந்து வரையில் நான் கொஞ்சம் பணம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கே ஊரில் இருந்து வரையில் கொஞ்சம் பணம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் கண்டிப்பாக நீங்கள் ஊரில் இருந்து வரையில ஒரு மொபைல் கொண்டு வந்துடுவீங்க ஆனால் இங்கே வந்துட்டிங்கன்னா சிம் எடுக்காது எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலுமே சிம் எடுக்காது அதனால நீங்கள் கையில் கொஞ்சம் ஒரு மூவாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கண்டிப்பாக கையில் பணம் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா ரெண்டு லட்சம் கொடுத்து மூணு லட்சம் கொடுத்து விசாவெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க கையில் காசு கொண்டு வர மாட்டாங்க இது செய்கிற மிகப்பெரிய தப்பு கையில் ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது கொண்டு வரணும் அதிகபட்சமாக ரொம்ப குறஞ்சபட்சமாக ஒரு ஐயாயிரம் ரூபா கொண்டு வரணும் எதுக்குன்னா இங்கே வந்தோன்னே டக்குன்னு ஒரு சிம்மு வாங்கணும் இல்லை டாலர் போடணுன்னா டாலர் போடணும் சல்லி போடணுன்னா சல்லி போட்டுக்கணும் இல்லை நெட்டுக்கு ஒரு சிம்மு வாங்கணும் வாங்கி ஊருக்கு ஃபோன் பண்ணணும்னா உங்கள் கையில் உங்கள் சிம்மில் பேசினா அடுத்த நண்பர்கள்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு தடவை தருவாங்க ரெண்டு தடவை தருவாங்க ஒரு வாரம் அது ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாயிரும்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு இங்கே வந்து இறங்கிட்டிங்க வெளிநாட்டில் அப்படின்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் தான் மனசில் உள்ள பாரம் பூரா குறையும் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்டால் அதனால் சிம்மு வாங்குறதுக்காக மட்டுமாவது ஒரு ஐயாயிரமாவது எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா இப்போதைக்கு சிம்மு ரேட்டு இங்கே வந்து கோயில் ஏழு தினகிட்ட வருது ஆயிரத்தி நானூறுரூவாக்கிட்ட வரும் நம்ம காசுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறுரூவாக்கிட்ட வரும் ஒரு சிம்மு வாங்குறதா இருந்தால் அதனால் சிம்மு வாங்குறதுக்கு பணம் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை கிட்ட வாங்கி பேசலாம் அப்புறம் மூணாவது நாளெலாம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அதனால் வந்து டாலர் போடுறதுக்கோ சிம்மு வாங்குறதுக்கோ பணம் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வரணும் அதே மாதிரி கடைசியாக ஒன்று ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இதோட முடிச்சுக்கிறேன் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பல டிப்ஸ் பாஸ்போர்ட் போய்த்து ஏர்போர்ட்லையோ இல்லை நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட்லையோ இறங்கி அவசரப்பட்டு யாராவது பாஸ்போர்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி டவக்குன்னு எடுத்து பாஸ்போர்ட்டை கொடுத்துட்றாதீங்க பாஸ்போர்ட் தான் உயிர்நாடி மாதிரி பாஸ்போர்ட்டை யார் கையிலையும் கொடுக்காதீங்க உங்களை அழைத்து போகும் நபர் வரும் முறை பாஸ்போர்ட்டை யார் கையிலையும் கொடுக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுகளை எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு பிடிச்சிச்சி அப்படின்னு சொல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் இன்னும் சிறப்பாக அடுத்தது என்ன இன்னும் பல டிப்ஸுகளை எல்லாம் பார்க்கலாம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புதுசாக யாராவது உங்கள் நண்பர்கள்லாம் வர்றாங்க வெளிநாடுகளுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான செய்திகளோடு சந்திக்கலாம் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ வாழ்க தமிழ்